மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். ஓகே, இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சப்ஸ்கிரைபர்ஸ் டிக்ரீஸ். அதாவது யூடியூப் சேனல் வச்சுருந்தீங்க அப்படின்னா, ஒரு லாஸ்ட் 3 டேஸாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் டிக்ரீஸ் வந்து ஆயிருக்க மாதிரி இருக்குன்னு சொல்லி நிறைய நண்பர்களும் சொல்லியிருந்தீங்க. ஸோ அது எதனால சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகுது அப்படின்றத பற்றி தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆள் அப்படின்னு சொல்லி கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்கள் உடனே கூட வந்து கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து இந்த மாதிரி சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து எதனால் டிக்ரீஸ் ஆகிறாங்க அப்படின்னா, அது வந்து நிறைய ரீசன்ஸ் இருக்குது. ஓகேங்களா? மெயினாக சொல்லணும் அப்படின்னா, இன்ஆக்டிவ் சப்ஸ்கிரைபர்ஸ், அதாவது நீங்கள் ஒரு உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருப்பாங்க, உங்களோட வீடியோஸ் நீங்கள் அடுத்தடுத்த வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது அவங்களுக்கு யூடியூப் போயிட்டு ஷோ போகணும், பட் அவங்க வந்து பார்க்காம விட்டுருப்பாங்க, ஸ்க்ரோல் பண்ணி விட்டுருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது ரிப்பீட்டடாக இதே மாதிரி பண்ணும்போது அவங்களுக்கு வந்து அந்த வீடியோ பிடிக்கல அப்படின்ற மாதிரியும் சரி சொல்லிட்டு வந்து இந்த மாதிரி சேனல்லேருந்து அவங்கள வந்து ரிமூவ், அதாவது அவங்க சப்ஸ்கிரைபர்ஸ் இது வந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஸோ இன்ஆக்டிவ் சப்ஸ்கிரைபர்னு சொல்லிட்டு, அதனாலையும் வந்து உங்களுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் வந்து குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னா, வந்து அன்சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. இது ஒரு இன்னொரு சைடு. இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா, டெக்னிக்கல் இஷ்யூஸ் ஏதாவது இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு கூட நான் சொல்லலாம். பட் அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா யூடியூப் சைட்லேருந்து எந்த ஒரு அப்படின்ற மாதிரி எதுவும் அனௌன்ஸ் பண்ணலை ஸோ ஃபார். இப்போ வரைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா டைம் பார்த்தீங்கன்னா இந்தியன் டைம், அதாவது 8:55 IST இந்தியன் டைம் இன்றைக்கி. ஓகேங்களா? ஸோ அந்த டைம் வரைக்கும் எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து அஃபிஷியலாக சொல்லலை. ஸோ மேபி இனிமேல் சொன்னாங்க அப்படின்னா நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன், கம்யூனிட்டி டேப் மூலியமாக இல்லை ஒரு வீடியோ மூலியமாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ நிறையா வந்து ட்ராப் ஆயிருக்கு அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி இந்த க்ளோஸ்டு அக்கௌண்ட்ஸாக கூட இருக்கலாம். அதாவது சில பேர் பார்த்தீங்கன்னா சேனல் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க, கண்டினியூ பண்ணாமல் விட்டுருப்பாங்க, ரொம்ப கேப் விட்டுருப்பாங்க. ஸோ அது கூட வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு அவங்க வந்து சான்ஸ் இருக்குது. சில பேர் வந்து ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருப்பாங்க, பட் வீடியோவே பார்க்க மாட்டாங்க. ஸோ இந்த அதனால் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து குறையுது அப்படின்றனால வருத்தப்படாதீங்க. கண்டிப்பாக வந்து அதில் ஒரு நல்ல விஷயங்கள் இருக்குது. ஓகேங்களா? குறையிறனால ஒரு நல்ல விஷயங்களும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதையும் நான் சொல்லிடுறேன். என்னென்னா, இப்போ உங்கள் வீடியோ வந்து நீ அப்லோட் பண்ணுறீங்க, அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது இந்த மாதிரி உங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் தான் மொதல் வந்து ஷோ நோட்டிஃபிகேஷன் போகும். ஓகேங்களா? நோட்டிஃபிகேஷன், சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீட், ஹோம் பேஜில் எல்லாமே போகும். வீடியோ அவங்க வந்து பார்த்தாங்கன்னா ஓகே, பார்க்காட்டி வந்து அவங்களுக்கு ஷோ பண்ணதுக்கான இதை வந்து உங்களுக்கு இம்ப்ரெஷன், அதாவது யூடியூப் ஸ்டூடியோவில் இம்ப்ரெஷனில் போயிட்டு உங்களுக்கு கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கும். எத்தனை பேருக்கு ஷோவாக இருக்குன்றது நீ ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிட்டு செக் பண்ணி பாருங்கள், எத்தனை பேருக்கு அந்த வீடியோ போய் ஷோ பண்ணியிருக்குன்றது போய் அவங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா? அந்த வீடியோவை ஃபுல்லாக ஃபுல்லாக வந்து வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு லைக்கு கமெண்ட்லாம் பண்ணாங்க அப்படின்னா அந்த வீடியோ வந்து சூப்பர், அண்ட் ஆடியன்ஸ் ரிட்டன்ஷன் ரேட் எல்லாமே நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த வீடியோ எத்தனை பேர் கிளிக் பண்ணி பார்க்குறாங்களோ அது வந்து கிளிக் த்ரூ ரேட்டில் வந்துடும். அதாவது இம்ப்ரெஷன் கிளிக் த்ரூ ரேட், அந்த இம்ப்ரெஷன் தம்ப்நெயில பார்த்து கிளிக் பண்ணி எத்தனை பேர் வந்திருக்காங்க அது மூலமா உங்களுக்கு ஹவர்ஸ் வந்திருக்கு, வியூஸ் வந்திருக்கு, எல்லாமே ரிப்போர்ட் வந்து யூடியூப் அனலிட்டிக்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் முக்கியமானது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இன்ஆக்டிவ் சப்ஸ்கிரைபர் இருந்தாங்கன்னா அவங்க எப்படி வீடியோ பார்க்க மாட்டாங்க அப்படின்ற போதுனால முடிஞ்ச வரைக்கும் ஆக்டிவ் சப்ஸ்கிரைபர்ஸாக இருக்கிறதுக்கு உங்களுக்கு வர நோட்டிஃபிகேஷன்லேயும் ஹோம் பேஜ்லேயும் வந்து வீடியோஸை வந்து தயவுசெஞ்சு ஃபுல்லாக பாருங்கள், ஃபுல்லாக பார்த்துட்டு லைக்கு கமெண்ட் கொடுங்க. ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக்கு கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணி கொடுங்க. அண்ட் இது போன்ற இன்னொரு இன்ஃபர்மேட்டிவ் அண்ட் ஏதாவது அப்டேட்ஸ் மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். அண்டில் தென், பை ஃப்ரம் சிவாஸ் வியூ. தேங்க்யூ, பை.